ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீர் தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து இந்த நல்ல நாளிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அழைத்து வந்திருக்கின்ற எங்களை ஆண்டவரே, உம்முடைய பெரிதான கிருபையினாலே ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். ஆராதனை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் என் தேவன் தாமே, நீர் தலைமை தாங்கி நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்காரமாக நம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 212 பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலைகளிலே 212 பாமாலையை நாம் பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே என்கின்ற இந்த பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தில் வியாபிக்குடுனி காலம்பத்திக்கு பற்பல சாதி தேசத்த அற்புத அன்பாய் போற்றுவார் பாலரும் இன்பயார் ஆராதிப்பார் சந்தோஷமாய் நல் மீட்பராஜம் எங்குமே ஸ்ரேஷ்ட பாக்கியம் தங்குமே துன்போற்றுராரி தேருவார் கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார் உலோக மாந்தர்யாபாரம் வானோரின் சேனாய் தேரழு சாஷ்டாங்கம் செய்தே போற்றுவார் நீர் வாழ்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தம்முடைய சீடர்கள் கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். உட்காருவோம். வேத பாடங்கள் நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இது பரிசுத்த வாக்கியமாக இருப்பதினாலே நாம் இருக்கின்ற இடங்களிலே நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம்
ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள், பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்கள், பதினெட்டிலிருந்து இருபத்தி மூன்று வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தது. கேட்கதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் பதினெட்டாம் வசனத்திலிருந்து. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக் கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார். வாசிக்க வேண்டிய பரிசுத்த வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். மீண்டுமாய் நம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே 174 பாமாலையை நாம் பாடுவோம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 174 பாமாலையை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பிதா சுதன் ஆவியே ஏகரான சுவாமியே என்கின்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். வாசமும் ஒன்றே
ஒன்றே எங்கள் நம்பிக்கை ஐக்கியமாக்கியங்களை ஆண்டு கொள்ளும் கர்த்தரே ஏக சிந்தை தாருமே வீட்டு கொண்ட ஆண்டவா அநியோன்ய காரணம் ஜீவநேசல் தேவரி வேண்டல் கேட்டிறங்குவே பிதாசுதர் ஆவியே ஏகரான சுவாமியே ஒந்தன் தேவிய ஐக்கியமும் தந்து ஆட்கொண்டாரு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திலே நீர் எங்களை இந்த ஆலயத்திற்குள்ளாக அழைத்து வந்து நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று விரும்பி இந்த நல்ல நாளிலும் எங்களுக்காக உம்முடைய ஆவிக்குரிய மன்னாவை எங்களுக்கு ஆண்டவரே பிட்டு நீர் தந்து அதை நாங்கள் உட்கொண்டு எங்கள் வாழ்விலே ஆண்டவரே நற்காரியங்களை செய்வதற்கு ஒரு நல்ல உணவை தேடி உமை நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளாக எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் தந்து நல்ல ஆலோசனையை கொடுத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்தருளும். உமக்கே எல்லா துதி மன கன மகிமையை நாங்கள் செலுத்துகின்றோம். அடியனை மறைத்துக் கொள்ளும், நீர் பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். வாசி கேட்ட அருமையான மத்தேயுவின் சுவிசேஷம் 13:9 மத்தேயு 13:9 கேட்கதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். கேட்கதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதுவும் இந்த நாட்களிலே யூடியூப் மூலமாக, டிவிகளின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆலயத்துக்கு செல்கின்றோம், அநேக ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு நாம் செல்கின்றோம், அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டேதான் நாம் இருக்கின்றோம். இங்கே அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து மட்டுமல்லாது அங்கே வேதம் கூறுகின்றது 2 திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்திருந்தபடியால் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. திரளான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னவென்றால், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படி என்றால் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுவதை பார்க்கின்றோம். அநேகருக்கு காது இருக்கின்றது, ஆனால் கேட்பதுதான் இல்லை, கேட்பதுதான் இல்லை. நம் காதை சில நேரங்களிலே அடைத்துக் கொள்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை சில நேரங்களிலே நாம் கேட்கின்றோம், ஆனால் நல்லவைகளுக்கு அவைகளை அடைத்துக் கொண்டு தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுத்து சில காரியங்களை செய்வதனால்தான் அழகாக இயேசுவே இந்த வார்த்தைகளை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். வாசி கேட்ட அருமையான 2 வேத பாடமாகிய ரோமர் எழுதின நிருபம் 8 அங்கே நாம் அழகான ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ரோமர் 8:6 இப்படியாக நாம் பார்க்கின்றோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம். நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சமான காரியத்திற்காக நாம் இடங்கொடுத்து காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது மரணத்தை தழுவக்கூடியதாய் அது இருக்கின்றது.
ஆவிக்குரிய சிந்தையோ, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஜீவனையும் கொடுக்கின்றது, சமாதானத்தையும் கொடுக்கின்றது ஆவியின் சிந்தனை. நம்முடைய சிந்தையிலே, நாம் நினைக்கக்கூடிய காரியங்களிலே, நம் மனதளவிலே நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, செயற்கையாக மாம்சத்திலே செய்கின்ற காரியங்களிலே நமக்கு நிச்சயமாக நமக்கு ஜீவன் கிடைக்காது, அதில் சமாதானமும் கிடைக்காது. எனக்கு 5 ஸ்டண்ட் இருக்குது, என்னுடைய இருதயத்திலே 5 ஸ்டண்ட் இருக்கின்றது. அநேகர் சொல்லுவார்கள், 5 ஸ்டண்ட்டை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ சத்தமாக நீங்கள் பேசுறீங்க, எப்படி இவ்வளோ வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க, எப்படி இவ்வளோ தூரம் பிரயாணப்படுறீங்க, இதெல்லாம் கடினமான காரியம் அல்லவா? உண்மைதான். மாம்ச சிந்தையிலே இவைகள் மரணம், மாம்ச சிந்தையிலே இவைகள் எல்லாம் மரணம். மாம்ச சிந்தைக்குரியதையாய் நாம் நினைக்கும் பொழுது இவைகள்லாம் நம்மால் செய்ய முடியாத காரியங்கள். ஆனால் ஆவிக்குரிய சிந்தையிலே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை உருவாக்கி வைத்திருக்கின்றவர் உண்மையுள்ளவர், என்னை தம்முடைய ஜீவனை கொடுத்து இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வருகின்றவர் என் தேவனாகிய கர்த்தர், அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கின்றது என்பதை நான் பறைசாற்றும் பொழுது அந்த ஜீவன் எனக்கு சமாதானத்தை தருகின்றது. அதுதான் உண்மை. என் ஸ்தன்த்தை நான் நினைப்பதில்லை, என்னுடைய பலவீனங்களை நான் நினைப்பதில்லை, எனக்கு இருக்கிற மாம்சமான அநேக விதமான துன்பங்களை நான் நினைப்பதில்லை. காரணம் என்ன? என்னுடைய சிந்தையில எப்பொழுதும் ஆவிக்குரிய காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அடுத்த கூட்டம் என்ன செய்யலாம், அடுத்தது நம்முடைய கீழாக இருக்கின்ற பேராயர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், நம்முடைய போர்களுக்கு என்ன செய்யலாம், நம்மை சுற்றி இருக்கின்ற விசுவாசிகளுக்கு நாம் என்ன செய்யலாம், நம் குடும்பத்திற்கு ஆவிக்குரிய நிலைக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்யலாம், இப்படிப்பட்ட சிந்தைகள், ஆவிக்குரிய சிந்தைகள் இருப்பதினாலே என் பலவீனங்களை நான் பாராதபடிக்கு, மாம்சமான என் பலவீனங்களை நான் நோக்காதபடிக்கு, இதனால் எனக்கு சாவுதான் உண்டாகும் என்பதை நினைத்து, எனக்கு ஜீவனை உண்டாக்குகின்ற ஆண்டவர், எனக்கு சமாதானத்தை தருகின்ற ஆண்டவர், ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கும்படியாக தேவன் என்னை வைத்திருக்கின்றார். இன்றைக்கு மாம்சத்திற்குரிய காரியங்களை நாம் சிந்திக்கும் பொழுது மரணம்தான் நமக்கு தழுவும். மரணம் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு அகன்று போகின்றதே அந்த தருணம் அல்ல. இன்றைக்கு உயிருள்ளவர்களாய் இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அநேக மக்கள் மரணத்திலே கிடைக்கின்றார்கள், மரணத்திலே கிடைக்கின்றார்கள். ஜீவன் இருப்பது போல் வெளியே தெரியுமே தவிர அவருக்குள்ளே ஜீவன் இருக்காது. உற்சாகமாய் காணப்பட மாட்டார்கள், எப்பொழுதும் சோர்ந்து போய் இருப்பார்கள், எப்பொழுதும் பலவீனத்தையே நினைத்துக் கொண்டு இருப்பார்கள், எப்பொழுதும் தங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களையே நினைத்துக் கொண்டு இருப்பார்கள். ஜீவன் இருந்தும் ஜீவன் இல்லாதவர்களாய் மாம்ச சிந்தையிலே வாழ்வதினாலே அவர்களுக்குள் ஜீவன் இல்லாத நிலை காணப்படுகின்றது. இதைதான் அருமையான பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், நீ மாம்ச சிந்தை உள்ளவனாய் நீ இருக்கும் பொழுது மரணத்தை தான் நீ தழுவ முடியும், மரணத்துக்குள்ளாக தான் நீ இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி மிக தெளிவாக அருமையான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது அழகாக அவர் எழுதுகின்றார். ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. ஒருவேளை ஆலயத்திற்குள்ளா நாம் வந்தவுடனே நமக்கு இப்படி தோன்றும், மிக சந்தோஷமாக இருப்போம், ஆர்ப்பரித்து பாடல்கள் பாடுகின்றோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம், நாம் காணாதவர்களை அந்த நல்ல நாளிலே ஆராதனையிலே நாம் காண்கின்றோம், தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கின்றோம், இவைகளெல்லாம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கின்றது. உண்மைதான். இதே சிந்தையோடு கூட நீங்கள் எப்பொழுதும் கடந்து சென்று ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் திட்டமாக பரிசுத்த பவுலின் மூலமாக ரோமருக்கு எழுதின அந்த கடிதத்தில் நமக்கும் அவர் சொல்லுகின்ற வார்த்தையாக அது இருக்கின்றது. இங்கே நாம் பார்க்கின்றோம், 7 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி மிக திட்டமாக அவர் எழுதுகின்றார். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நேற்று தினத்திலே ஒரு அருமையான
எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள் சொன்ன சில வார்த்தைகள் என்னவென்றால், எனக்கு தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது, ஏன் என்று சொல்லி நான் கேட்டேன். என் மகளுக்கு திருமணம் ஆக போகின்றது, அந்த திருமணத்தை நான் எப்படி நடத்த போகின்றேன் என்கின்ற ஒரு பெரிய கவலை எனக்குள்ளே வந்துவிட்டது. ஆகவே இந்த கவலை எனக்கு தலைவலியை உண்டாக்கி, எனக்கு சோர்வை உண்டாக்கி, நான் பலனற்றவளா நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அதைதான் அருமையான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதுகின்றார். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. உன் மாம்சமான காரியங்களை நீ சிந்தித்துக் கொண்டு இருந்தால் அது தேவனுக்கு விரோதமான பகையாக காணப்படுகின்றது. தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை நமக்குள்ளே வரக்கூடாது. சரீரத்துக்குரிய காரியங்கள், உலகத்திற்குரிய காரியங்கள், நம் குடும்பத்திற்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அது தேவனுக்கு விரோதமான பகையாக அது மாறி வேண்டும். ஆகவேதான் உலகத்திலே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, என்னதான் உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மனுதான் ஒட்டும். நீ என்னதான் நீ வேலை செய்தாலும் சரி, என்னதான் 24 மணி நேரம் நீ சிந்தித்துக் கொண்டே அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று உன் சிந்தனையிலே பலவிதமான காரியங்களை நீ சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் உனக்கு ஒற்றதான் ஒட்டும். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உனக்குன்னு சொல்லி ஆண்டவர் எதை வைத்திருக்கின்றாரோ அது மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். எத்தனை சிந்தனை உனக்குள்ளே நீ வந்தாலும், எத்தனை சிந்தனை நீ செய்து அதை செய்தலாம் இதை செய்தலாம் என்று நீ சொன்னாலும், ஆண்டவர் உனக்கு இந்த சிறு ஒரு காரியத்தை வைத்திருக்கின்றார். யாரும் உன்னிடத்தில் எடுத்து போடவே முடியாது. உனக்குன்னு சொல்லி ஆண்டவர் வைத்திருக்கின்ற காரியத்தில் மற்றனுடைய வன்கண்ணோ அல்லது பொறாமையோ, மற்றனுடைய தந்திரமோ இல்ல மந்திரமோ உன்னை அது மேற்கொள்ளவே மாட்டாது. அதுதான் உண்மை. உனக்குரியதை ஆண்டவர் நிச்சயமாக அவர் தருவார். ஒருவேளை சில நேரங்களிலே உடனடியாக தந்து விடுவார், சில நேரங்களிலே தாமதமாக அவர் தருவார். கர்த்தருக்கு காத்திருப்போர் கழுகுகளை போல சட்டைகளை அடித்துக்கொண்டு வானத்துல மேல பரப்பார்கள் சொல்லி வேதம் கூறுகின்றார். ஆகவே கர்த்தருக்காக நாம் காத்திருப்போம். மாம்ச சிந்தையினிலே சிந்தையிலிருந்து நாம் வெளிவருவோம். மாம்ச சிந்தையை விட்டு நாம் நம்முடைய சிந்திக்கின்ற காரியங்கள் என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கின்றதே, என்னை சுற்றி இப்படி சில காரியங்கள் நடக்கின்றதே, என்னுடைய குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கின்றதே, என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் பெற்றோர் சரியில்லை என்கின்ற இந்த உணர்வுகளை விட்டு நாம் வெளியே வருவோம். இந்த சிந்தனை எல்லாம் நாம் சிந்திக்கவே கூடாது, அதற்காக நாம் அழைக்கப்படவே இல்லை. நான் எப்பொழுதும் சிந்திக்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், என்னை உருவாக்கின ஆண்டவருக்கு தெரியாதா, என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியாதா, தம்முடைய சாயலாகவே அவர் உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு, அவருடைய ஜீவனையே எனக்குள்ளே ஊதி இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு, அப்ப என்ன தேவன் கைவிட்டுருவாரா? சில நேரங்கள் என்னை பார்த்து அநேகர் கேட்பாங்க, எப்படிங்க இருக்கிறீங்க, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் இல்லையே, அப்படியா? இல்ல நம்ம கேள்விப்பட்டோம், உங்களுக்கு இருதயத்துல 5 ஸ்டன்ட் இருந்துட்டு போட்டுமே அது தேவனுடைய சித்தம். 5 ஸ்டன்ட் எனக்குள்ளே என் இருதயத்துல இருக்கணும், தேவனுடைய சித்தம். காரணம் என்ன? தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், உன் தலையிலிருந்து ஒரு மொழி கீழே விழுந்தா கூட அது தேவ சித்தம் இல்லாமல் விழாது. ஆக 5 ஸ்டன்ட் எனக்கு வருதுன்னா தேவனுடைய சித்தம். அப்படி இருந்த நான் ஊழியம் செய்யணும், தேவனுக்காக சாட்சியா இருக்கின்றதற்காக தேவன் என்னை எப்படி வைத்து இருக்கின்றார். ஆகவே மாம்ச சிந்தைகள் உங்களுக்குள்ளே வராதபடிக்கு நாம் நம்மை நாம் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக அது இருக்கின்றது. அதே 7 வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது. நீ மாம்ச சிந்தை உள்ளவனாயிருந்தான் நீ தேவனுடைய நியாய பிரமாணத்தை கீழ்படியாமல் போகும்படியாக அது வைக்கின்றது. அதுதான் உண்மை. மாம்ச சிந்தை தேவனுடைய நியாயத்திற்கு கீழ்படியாதபடிக்கு நம்மை தள்ளுகிறது.
சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஆலயத்தை அரசாங்கம் சீல் வைத்து விட்டார்கள் சென்னையிலே. இதற்கு காரணம் என்ன? இன்னங்க ஆலயத்தையே சீல் வச்சுட்டாங்க, நீங்க இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க. உண்மைதான், இதோ இந்த ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயத்துல இந்த ஆலயத்தை இடத்தை நாங்க வாங்கும் போது ஆலயத்தின் பேர்ல தான் இந்த இடத்தை நாங்கள் வாங்கினோம். இன்னைக்கு இந்த பவர் இருக்கின்றது, எலக்ட்ரிசிட்டி பவர், அதுவும் ஆலயத்தின் பேர்ல தான் இருக்கின்றது. இது ஆலயத்திற்குரியதாய் இருக்கின்றது. இந்த முழு கட்டடம், இந்த இடம் எல்லாம் ஆலயத்திற்குரியவைகள். இந்த இடத்திற்குள்ளாக இருக்கின்ற அனைத்து பொருட்களும் ஆலயத்திற்குரியவைகள். மாம்ச சிந்தையாய் என்னுடைய பேரிலேயோ, மாம்ச சிந்தையாய் எனக்குரிய வைகளாகவோ நான் இதை எழுதவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை. எப்பொழுதும் இங்கேயும் இந்த ஆலயத்திலும் நான் தங்குவதே இல்லை. எங்க வீடும் இதுல இல்ல. இதற்காக தனியா ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன், ஒரு அரை கிரவுண்டு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த ஆலயத்துல புதிதாக போதர்கள் யாராலும் வருவார்கள் என்றால் அவர்கள் ஒரு நல்ல வீடு கட்டி அந்த அந்த இடத்துல தங்க வைக்கலாம் சொல்லி ஆலயத்தின் பக்கத்திலேயே ஒரு அரை கிரவுண்டு வாங்கி வச்சிருக்கிறேன். அது போதர்கள் தங்கக்கூடிய இடமாக அது இருக்கும். ஆனால் இது ஆலயத்திற்குரியது. காரணம் என்ன? இது ஆவிக்குரிய நிலைப்பாடு உள்ள ஒரு இடம். தேவனுடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி இந்த ஆலயத்திற்குள்ள வரக்கூடியவர்கள் தேவனுடைய விடுதலை பெற்றுக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த இடத்திலே வைத்தேன். இந்த இடத்தை ஆலயத்தின் பெயரிலேயே வைத்திருக்கின்றேன். அதுதான் உண்மை. ஒருவேளை சில வருடங்களுக்கு முன்னால் சீல் வச்சுட்டாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆலயத்தின் பெயர்ல இல்ல, வேறு ஒரு பேர்ல அதை வைத்து அந்த இடத்துல ஆலயத்தின் பலகையை வைத்து, ஆலயத்தின் பேர் பலகையை வைத்து அங்க ஆராதனை நடத்தி கொண்டு இருந்ததினாலே இது நியாய பிரமாணத்துக்கு விரோதமான காரியம், அரசாங்க சட்டத்திற்கு விரோதமான காரியம் என்று சொல்லி அந்த ஆலயத்தை சீல் வைத்து விட்டார்கள். தேவனுக்கு விரோதமாகவும் அது தவறு, அரசாங்கத்துக்கு விரோதமாகவும் தவறு. ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுத்து விடுங்கள் சொல்லி இயேசுவானவர் சொல்லி இருக்கின்றார். ஆலயத்தை கட்டிட்டோம்னா அதுல வீடு நம்ம கட்டக்கூடாது. இல்லைங்க, எனக்கு வசதி இல்லை, அதனால ஆலயத்துக்கு உள்ளேயே வீடையும் கட்டியிருக்கிறேன், மேல கட்டியிருக்கிறேன், சரி இருந்துட்டு போட்டோம். நீ ஆராதிக்கிற அந்த இடத்தையாவது, ஒருவேளை அது 1000 ஸ்கொயர் ஃபீட்டோ, இல்ல வெறும் 500 ஸ்கொயர் ஃபீட்டோ, இல்ல 5000 ஸ்கொயர் ஃபீட்டோ, அதை மட்டுமாவது ஆலயத்தின் பேர்ல நீங்க பதிவு செய்யுங்கள் அரசாங்கத்தில. அப்ப தைரியமா நீங்க என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க, அரசாங்கத்துல இது ஆலயத்திற்குரிய இடமாக பதிவு செய்திருக்கின்றோம் என்று சொல்லி உங்களை யாரும் ஆலயத்திற்கு தடை இல்லாதபடிக்கு, ஆராதனைக்கு தடை இல்லாதபடிக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியமா இது இருக்கும். அப்படி ஆவிக்குரிய சிந்தை இல்லாமல் மாம்சத்திற்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுத்து உங்க பேர்ல இருந்தாதான் நாளைக்கு என்ன செய்ய முடியாது, யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தை, ஆலயம் இருக்கக்கூடிய இடத்தையும் உங்க பேர்ல வச்சுக்கிற வச்சா நாளைக்கு நான் செத்துட்டா கூட என் புள்ள அதை எடுத்து நடத்துவாங்க என்று சொல்லி, இப்படிப்பட்ட மாம்ச சிந்தையிலே நீங்கள் இருப்பீர்கள், அது தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கின்றது. பிற்பாடு அரசாங்கம் இப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நாம் சொல்லுவதிலே பிரயோஜனமே இல்லை. நாம் செய்யும் போதே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது கடைசி காலங்கள். காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். கடைசி காலங்களுக்குள்ளாக நாம் வந்து விட்டோம். மனுஷன் மனுஷனையே பட்சித்து போடுவான் என்று சொல்லி வேதம் கூறுகின்றது. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்தவனை கிறிஸ்தவனை காட்டி கொடுக்க வேண்டிய நிலை வந்து கொண்டு இருக்கின்றது. காரணம், இது கடைசி காலங்கள், தேவன் சீக்கிரமாய் வரப்போகின்றார். இன்னும் நாம் மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தால் அந்த நிலைப்பாடு நமக்கு ஜீவனை கொடுக்காது, சமாதானத்தையும் அது கொடுக்காது. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருப்போம். என் ஆலயத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு அருமையான ஒரு ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஆலயத்தின் இடம் எப்படி இருக்கின்றது? வேறு பெயரில் பதிவு செய்யப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கின்றது.
ஒரு எச்சரிப்புக்காக நான் சொல்லுகின்றேன், உங்க மேல உள்ள பொறாமையோ பகையோ எனக்கு கிடையாது. நீங்க எப்படியோ ஆண்டவரை நீங்க ஆராதிக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல ஆயிரம் பேர் அங்க வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்றார்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் தவறு நடக்கும் பொழுது அதை சுட்டி காட்டுவது ஒரு தேவனுடைய ஊழியனுடைய வேலை. ஆக ஒரு பேராயராக நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு எச்சரிப்பை நான் சொல்ல விரும்புகின்றேன். கடைசி காலத்திற்குள்ளா நாம் வந்திருக்கின்றோம், காலங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. நீங்கள் நடத்தும் அந்த ஆராதனை இடத்தையாவது அந்த ஆலயத்திற்குரியவைகளால் பதிவு செய்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நாளை என்ன நடக்குமோ நமக்கு தெரியாது. காலங்கள் மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றது. என்னை யாரும் ஒன்று செய்ய முடியாது, நான் பணத்தை வைத்து எல்லாரையும் சரி கட்டிடுவேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் அது இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு மட்டும்தான். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்வோம். ஆகவேதான் இவைகள் எல்லாம் நியாய பிரமாணத்தின் கீழ்படியாமலும் கீழ்படியாமல் கூடாமலும் இருக்கிறது. 8வது வசனத்துல சொல்கின்றார், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நீ போதகராய் இருக்கலாம், நீ பேராயராய் இருக்கலாம், நீ பேர் பெற்ற பெரிய வர்ஷிப் லீடராக தேவனை ஆராதிக்கக்கூடிய பெரிய ஊழியனாக இந்த உலகத்தில் நீ இருக்கலாம், ஆனா நீ தேவனுக்குரியவனாய் நீ இருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. நீ மாம்சத்துக்குட்பட்டு உன் காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்காக உன் குடும்பத்திற்காக நீ செய்வாயாகில், உன் குடும்பத்தின் பேரிலோ உன் பேரிலோ அவைகள் இருக்குமாயின். இல்ல, நான் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேங்க. அந்த ட்ரஸ்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி யார் சார்? நீ தானே மேனேஜிங் ட்ரஸ்டி. அதுலயும் இல்ல, சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள். அப்படி நீ மாம்சத்திற்குரிய காரியத்தை நீ செய்வாயென்றால் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நீ செய்கின்றவனாய் நீ இல்லாமல் தேவனுக்கு பகையான காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றாய். நீ ஆலயத்தை நடத்தலாம், ஒரு பெரிய ஜெனல் திரள் ஒருவேளை அங்க வரலாம், அது பெருசல்ல, அது தேவனுக்கு பிரியமாய் இருப்பதல்ல. கொஞ்சத்திலே உண்மையாய் இருங்கள், அநேகத்தின் அதிபதியாக நான் மாற்றுவேன். இங்க அருமையான இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் 13 அதிகாரத்தில் அழகாக தம்முடைய சீடர்களை பார்த்து, அங்கு வந்திருந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கின்றது சொல்லுகின்றார். 20 வசனத்தில் மத்தேயு 13:20, கற்பாறை இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தமும் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். கற்பாறையிலே விழுந்த விதைகள் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில அருமையான விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள். இதைதான் அருமையான இயேசு கிறிஸ்து தம்மை தேடி வந்த மக்களை பார்த்தும் சீடர்களை பார்த்தும் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைகள் கொஞ்சம் மண் இருக்கிற வரைக்கும் வேகமா வளரும், பச்சை பசேல் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எவ்வளவு நாளைக்குதான்? கொஞ்ச காலத்துக்கு மட்டுமே சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ள வேற இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் உனக்குள்ளே பெரிய சண்டை, உனக்குள்ளே பிரச்சனை, உன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, உன் பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை. அப்பா சேர்த்து வச்ச சொத்து யாருக்கு? எதுல? ஆலயத்திற்குரிய காரியத்தில். ஆலயத்திற்குரிய காரியத்தில சண்டைகள், ஆலயத்திற்கு காரியிலே பிரச்சனைகள். அழகாக அந்த 21 வசனத்துல சொல்லுகின்றார், வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரமும் வரும் பொழுது இடரல் அடைவான். ஐயா, இன்றைக்கு அநேகர் மணிப்பூரை பற்றி பேசிக் கொண்டு இருக்கின்றார். உண்மைதான்,
ஆனா மணிப்பூர்ல கலவரம் நடக்குது உண்மைதான். உன் ஆலயத்துல கலவரம் நடக்கலையா? உன் வீட்டுல கலவரம் நடக்கலையா? உன் வீட்டுல பிரச்சனை இல்லையா? உன் ஆலயத்துல பிரச்சனை இல்லையா? உன் ஸ்தாபனத்துல பிரச்சனை இல்லையா? எங்கேயோ நாம் காணாத ஒரு இடத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். பாவம் தான், நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். எத்தனையோ ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, எத்தனையோ மக்கள் உயிரை விட்டார்கள். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் வேதவசனம் என்ன சொல்லுது? முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு, மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட்டு. நம்ம வீட்டிலே உத்தரம் போன்ற பெரிய பிரச்சனை இருக்குதுப்பா, நம்முடைய ஆலயத்தில் உத்தரம் போன்ற பெரிய பிரச்சனை இருக்குதுப்பா. இதே நம்ம பெருசா நினைக்காம எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை கட்டாயம் ஜெபிக்கணும், அவர்களுக்காக உதவி செய்யணும். நான் இல்லைன்னு சொல்லல, அங்க மட்டும் இல்லையா. இஸ்ரவேல் நாட்டில் பயங்கரமான போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இவைகள்லாம் யாரும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றதே இல்லை. ஏதோ நம்ம தேசத்தில் மட்டும்தான் உபத்திரங்கள் நடக்குன்னு நினைக்காதீங்க. உலகம் முழுக்க பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. பயங்கரமான போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. எத்தனையோ மக்கள் உயிரை மாட்டு கொண்டு இருக்கின்றார்கள். உண்மைதான். காரணம் என்ன? ஆவியின் சிந்தனை இல்லாத நிலையிலே நாம் இவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு, மாம்சத்திற்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையான ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆண்டவர் மேல் நம்முடைய எல்லா காரியத்தையும் நாம் வைப்போம். ஆகவே இங்கே அருமையான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின விருப்பம் 8:10 அவர் அழகாக அவர் சொல்லுகின்றார், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இந்த சரீரம் ஒரு நாள் சாகதான் போகுது, ஆனா ஆவி நித்தமும் வாழப்போகின்றது. இதை நாம் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த சரீரத்திற்காக வாழக்கூடியவர்களாய் நாம் இல்லாதபடிக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் வாழ்ந்து, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து, ஆவிக்குரிய நிலையிலே காணப்படும் மக்களாக நாம் இருந்து, தேவனை மகிமைப்படுத்தும் மக்களாக நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்ந்த இடத்திலே நமக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் தந்து அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மையடைய செய்வார். கத்தத்தாமைய பேர்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து மேன்மையடைய செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு போதித்து, ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தை மாம்சமான காரியங்களை விட்டு ஒளிந்து ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாய் எங்கள் வாழ்விலே வாழ்ந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் சமாதானத்தோடு கூட நாங்கள் வாழவும் எங்கள் தேவன் தாமே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டுமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய மங்கள கவிகளிலே பாமாலைகளிலே 195 மங்கள கவிகள், மங்கள கவிகளை 2 பாடலை நாம் பாடுவோம். கத்த தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் என்கின்ற பாடலை பாடும்பொழுது கத்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம் படைப்போம். 195 மங்கள கவிகள் 2 பாடலை நாம் பாடுவோம். அப்பொழுது சபைக்கென காணிக்கை எடுக்கப்படும். என்றென்றாய்க்கும் ஸ்தோத்திரம்,
பெண்ணோர் மன்னோர் கூட்டமாக பாடுவோர் சங்கீதம் மிக்கப்பட்டயாவராலும் ஏக மாயன்வாய்க்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தேடி வரும்படியாகவும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாகவும் உமக்கு துதிகளை ஏறெடுக்கும்படியாகவும் மகிமைப்படுத்தும்படியாகவும் தேவன் தந்த இந்த கிருபைக்காக முக்கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் காதுள்ளவர்கள் ஆகவே உம்முடைய வசனத்தை கேட்டு அப்படியே எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கின்றோம். கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய சிந்தனையிலே நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரே ஒரு நாளிலே உம்மோடு கூட பரலோகத்திலே நாங்கள் ஐக்கியப்பட போகின்றோம் என்கின்ற உணர்வோடு கூட ஆண்டவரே இந்த பரலோகத்தை தேடி வருவதற்குரிய பாக்கியத்தை நீர் ஏற்படுத்தி ஆண்டவரே தேவன் நீர் எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இப்பொழுது இந்த நல்ல நாளில வந்த உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கின்றேன். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக ஆண்டவரே. அவருடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே உமக்கு பயந்து வாழத்தக்கதான பாக்கியத்தை ஏற்படுத்தி கர்த்தாமே நீர் உயர்ந்து அவருடைய வாழ்விலே காணப்படத்தக்கதான பாக்கியத்தை நீ தந்து ஆசீர்வதித்து மேன்மையடை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இருப்பாராக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.